மன்வாசம் சிவா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரிக்கே விருதுநகர் அருகாமையில் உள்ள சமத்துவபுரம் என்ற கிராமத்துக்கு வந்துட்டோம். அந்த ஊருக்குள்ளே போய்க்கிருக்கோம். முன்னாடி வினோத்தண்ணன் போய்க்கிருக்காரு. வினோத்தண்ணனை பார்த்தாச்சு. இந்த ஊரில் வந்து அந்த பாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீடு கூட மழை பெஞ்ச விடுற நிலைமை உள்ளதுன்னு அந்த அண்ணன் சொன்னாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட அந்த அண்ணன் சொன்ன மாதிரி போய்க்கிருக்கோம். இதுதான் அந்த பாட்டி வீட்டுக்கு போகிற வழி. வழி சரியில்லை, வண்டி நிப்பாட்டி நடந்து போவோம் சொன்னார். சரி, அதான் நிப்பாட்ட போய்க்கிருக்கோம். நிப்பாட்டிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு போவோம். போய் பாருங்கள் வீடியோவை. பாட்டி ரொம்ப எப்படி சொல்கிறது, மன நோகிற மாதிரிக்கே பேசுகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான், பையன் விட்டுட்டு போயிட்டாரா லவ் மேரேஜ் பண்ணி, பொண்ணும் கஷ்டப்படுறாங்களாம், யாருமே இல்லாத ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி சுற்றி உள்ள கருவாக தான் ஒரு இந்த வீடு மாதிரி இருக்குது பாருங்கள் வீடை நீங்களே. பாட்டி தனியாக தான் இருக்காங்க. பிள்ளைகளுக்கு என்னமோ குளிக்க வச்சா காசு தருவாங்களாம், 500 ரூபா அந்த வேலை பார்க்குறாங்களாம். அதான் அதை வச்சு தான் வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிருக்காங்க. வீடை பாருங்கள், அந்த தளம் கூட பேர்ந்து போச்சு. அந்த வீட்டில் கடப்பாறை கலை வச்சு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாட்டிகிட்டே கேட்போம் என்னாச்சுன்ட்டு. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம விருந்தர் அருகாமையில் உள்ள சமத்துவபுரன்ற ஊரில் இருக்கோம். நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாட்டியை பற்றி. பாட்டிக்கு வந்து ஆதரவு தர யாரும் இல்லை, வீடியோ உழுதுறவங்க இருக்கு, இடிநாண்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பாட்டியை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தம்பி சொல்லி நம்ம திருமணத்துலேருந்து சமூக அண்ணன் வினோத் ஃபோன் அடித்தார். ஃபோன் அடிச்சு நீங்கள் வாங்க தம்பி, வந்து நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அந்த பாட்டிக்கு, நம்மளால் முடிஞ்சதை. ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டு போகிற ஐயாக்கு பண்ணது, அதை பார்த்து அந்த அண்ணன் ஃபோன் அடித்தாங்க. அந்த அண்ணனுக்காண்டி நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி. நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 15 கிலோ அரிசி வந்திருக்கோம் அந்த பாட்டிக்கு இப்போதைக்கு வல்ல வரத்துக்கு. உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டிகிட்ட பற்றி கவலையில் கேட்போம். அண்ணனும் கூட ஒரு வார்த்தைகள் பேசுவார். அண்ணன் சொல்கிறத கேட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பையன் வந்து மன்வாச சிவா அப்படின்றவர் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தேன், பல நல்லது பண்ணிட்டு இருக்காரு. கங்கை சாலையோரத்தில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அதே மாதிரி வந்து இல்லாதவங்களை வீடு தேடி போய் அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய உதவி பண்ணுறாரு. இதை பார்த்தவொடனே நமக்கு எனக்கு ஒரு மனசுல வந்து ஒரு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த விஷயம், இவர் பண்ற விஷயம். ஏன்னா நானும் 18 வருஷமா வந்து இங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு, அதே மாதிரி துணிமணி, அதே மாதிரி அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரித்து அவங்க மூலமாக வாங்கி அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேர் வினோத், நான் திருமங்கலம், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இப்போ இந்த பையன் சொன்ன மாதிரி இந்த அம்மா வந்து ரொம்ப வருஷமாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க வீடை பார்த்தீங்கன்னா சமத்துவபுரத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா வீடு வந்து ரொம்ப இடிஞ்சு ஒழுகிற நிலமையில இருக்குது. அவங்க இப்படி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே வந்து இந்த பையன் வந்து என்ன ஏதுன்னு யோசிக்கவே இல்லை, டக்குன்னு வந்துட்டாப்புல. அந்த அந்த ஒரு விருப்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், யோகா டிவி வினோத் என்ன அப்படின்ற பேரில் வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள். அண்ணன் சொல்கிற மாதிரிக்கே யூடியூப் சேனல் சொல்கிறாப்புல, ஆனால் எந்த ஒரு விளம்பரமே இல்லாமல் 17 வருஷமாக மக்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிருக்காரு. அதை இப்போ வந்து என்னை சொல்ல வந்து அண்ணன் இப்படி இப்படி இருக்குனே யூடியூப்பில் வந்து போடுங்கண்ணே, மாற்றங்கள் வந்து என்னென்னமோ வருது, இளைய வந்து தப்பு தப்பாக இதை போய்க்கிருக்காங்க, நம்மளால் முடிஞ்சால் நம்ம பண்ணுவோம் நீ சேர்ந்து பண்ணுவோம் நீ அப்படின்னா அண்ணன் வந்து விளம்பரம் வேணாம் தம்பி, அவன் இப்படி பண்ணுவோம்னு சொன்னார். அதெல்லாம் ஏற்றுக்கிறாமல் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சாதான் அடுத்த 40 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு, அப்படின்னு தப்பா யூடியூப்பில் போடுவோம் தம்பி, போட்டு நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டிகிட்ட கேட்போங்க எப்படின்ட்டு. பாட்டி, நீங்கள் இப்போ எத்தனை வருஷமா அந்த வீட்டில் இருக்கீங்க? நீங்கள் எத்தனை பேர் அந்த வீட்டில் இருக்கீங்க? 10-15 வருஷமா அந்த வீட்டில் தான் இருக்கேன். சரி, யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய. நானாப்பே இந்த வீடுகளை கொஞ்சம் கடை வாங்கி கடை வாங்கி கட்டுமே. இப்ப ரொம்ப இடிஞ்சு ஒரு நிலையில இருக்கு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு பையன் இல்லையா அவனு ஓடி போயிட்டியா, ஒரு பொண்ணு இருக்கு நாகமலை புதுக்கோட்டையில இருக்காப்புல, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 பசங்களை வச்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்ய கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உழைச்சி 2-3 வீட்டுல குட்டி சீல குளிக்க வைக்கிறது 500-1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை வச்சுதான்ப்பா நான் இந்த பிறப்ப நடத்திக்கிட்டு இருக்கேப்பா. வீடு வாசல் இந்த மாத்திரை எப்ப பார்த்தாலும் மாத்திரை தான்ப்பா. கால் ரொம்ப வலிக்கும், ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்கும். யாரும் இல்ல சொல்லி அழுகிறது கூடப்பா. நான் ஒரு ஆளா தான் இருக்கேன், இன்னுமே உங்களை நம்பி இருக்கேன்ப்பா. இந்த வினோத் தம்பி வந்து அன்னைக்கு பாத்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல கண்டு அந்த தைரியத்துல இருக்கேன்ப்பா. வேற எனக்கு பெத்தவங்களா இருந்து இதுங்க பாத்துதுங்க, எனக்கு அது போதும்ப்பா. அது சொல்ல கண்டுதான் ஒரு தம்பி வருவாங்க, நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, உங்க குறையெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என் குறைய குறை வைப்பியா சொல்றேன், யாருமே இல்லையா எனக்கு. கிடையாது போன் கூட இப்பதான் ஒரு பிள்ளை வாங்கி கொடுத்துச்சு எனக்கு.
அந்த போன் நம்பரை வச்சு மகன்கிட்ட பேசிக்கிறீங்க, யாரும் எதையும் செய்யறதுக்கு ஆளே இல்லையா? பாட்டி நீங்க அங்க போவீங்க, இங்க போங்க, இந்த இடத்துல ஒரு வேலை இருக்கு பாருங்க, அதுவெல்லாம் சொல்ல கண்டு கூட நான் போவேன்ப்பா. அந்தந்த வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் மூணு மணிக்கு வந்து கண்டிப்பா உங்க மாயந்த வீடியோ பாப்பாரு. பார்த்து அவர் உருத்து நம்ம பிள்ளைய வந்து அம்மா அம்மா வந்து பாக்குறாங்க, நாலு பேர் நம்ம பார்க்க முடியும்னு உருத்து மனசு. அன்னைக்கு தெரியும் தாயோட வழியும் வேதனையும். சரியா, நீங்க எதுக்கு கவலைப்படாம நல்லபடியா இருங்க. உங்களுக்கு ஒரு பெத்த பிள்ளையா ஒரு பேரனா நாங்க இன்னைக்கு வருவோம். என் தண்ணி ஒரு வார்த்தை சொன்னாரு, பாட்டி இப்படி கஷ்டப்படுறாங்க தம்பி அப்படின்னு. எங்கடா எதுவும் கேட்கல, உடனே காலைல கிளம்பி வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு உங்களுக்கு பண்றேன். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா, எனக்கு இந்த உதவி செய்ய வந்திருக்கீங்களா? அதே போதும் எனக்கு. என் மனசுக்குள்ள ரொம்ப வேதனை இருக்கு. தம்பியை பார்த்த பிறகுதான் கொஞ்சம் மன திருப்தி நிம்மதி வந்துச்சு. நம்மளுக்கு இப்ப இருந்தாலும் அந்த பையன் உசரம் இருக்கும் பையன் பிள்ளை ஓடி போய் அவனுமே 25 வருஷம் எங்க வீட்டுக்காரர் இறந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஓடி போனவன்ப்பா. அவனை நினைக்கிறதே இல்லப்பா. நானும் போகல. அவளை விட்டு போக நினைக்க கூடாது. இனிமே அவங்க கார காலத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். இனிமே நீங்க வந்து எதையும் நினைச்சு துன்புறுத்த எதையும் இது பண்றோம் எதுவுமே பண்ணக்கூடாது. நினைக்க மாட்டேன்ப்பா. நீங்க இருக்கீங்களா? அது போதும்ப்பா, அது போதும்ப்பா. நீங்க இருக்கீங்களா? அதுவே போதும்ப்பா. எனக்கு கண்டிப்பா வீடியோ பாப்பாங்க எல்லாருமே. சரி, பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு சம்மர் வாங்க. நாலு பேர் நாலு ஊர்ல இருப்பாங்க, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, பாட்டி ஒவ்வொரு சமத்துவ பொருள் தான் விருதுநகர் பக்கத்துல இருக்கு. நாங்க வீடியோ போடுறோம், அவங்க நம்பரும் தரோம். உங்களால முடிஞ்ச உதவி எங்களால இல்லாட்டாலும் அவங்களுக்கு போன் எடுத்து டைரக்டா கூட நீங்க பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த அம்மாவுக்கு மண் வாசல் யூடியூப் சேனல்ல இருந்து 15 கிலோ அரிசியும் 500 ரூபா பணமும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.